அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீங் அஞ்சனாகர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மைக்கு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கடமை தீர்ப்பதற்குண்டான வெற்றி பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலை 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புதுசாக பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் குபேரன் செல்வாஷேக்கலி, யூடியூப்பில் ஸ்ரீம் குபேரா குபேரன் செல்வாஷேக்கலின்னு இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, குரு வந்து பார்த்திங்கன்னா 6 அதிபதி சுக்கரன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துலாமுக்கு வந்து எப்படியோ அதே மாதிரி தான் பலன் இவங்களுக்கும் வரும். ஏன்னா லக்னாதிபதி குருவுக்கு 6 அதிபதி வந்து சுக்கரன். வீடு, வாகனம், திருமணம் என்ற சுக்கர திசை கரகத்துவத்தை வந்து பலனை செய்தால் கூட கடன் மூலம் கொடுத்து ஓடி ஒளி வைச்சிருவார். அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஓடி ஒளியிடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு சுக்கர திசை ஆயுள் தண்டனை வந்து பெற்ற கைதியின் நிலையை கூட சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். சுக்கரன் ஆட்சி உச்சமற்றாலும் சுக்கரனுடைய சுயசாரத்தில் இருந்தாலும் சரி, ஜாதகனுடைய வாழ்க்கை வந்து நித்திய கண்டம் பூரண ஆயுள் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. குரு சந்திரன் சம்பந்தம் பெற்று சந்திரமங்கள யோகம் பெற்றவர்களுக்கு குரு சாரத்தில் வந்து நின்று சுக்கர திசை நடந்தால் கடனால் கடல் கடக்க நேரிடும் அப்படின்னு என்று சொல்லப்படுகின்றது. குரு சந்திரனுக்கு வந்து கேது சம்பந்தம் இருப்பவர்கள் நம்பிக்கை மோசடியில் சிக்கி கடனாளியாக இருப்பாங்க. அதாவது மிக முக்கியமாக குரு சந்திரனுடைய பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்குங்கிறது சொல்லப்படுகின்றது. அப்போ இவங்களுக்கு என்ன வெற்றி பரிகாரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சர்வேஸ்வரர் மந்திரங்களை வந்து தினமும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. சர்வேஸ்வரரை வணங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப மிகுந்த உகந்த நாள். அசை உணவுகளை உண்ணாமல் உடல் மனசுத்தி செய்து கொண்டு மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ள ராகு காலத்தில் வந்து சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் சர்வேஸ்வரரை வழிபட்டு சன்னதி முன்பு விளக்கெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டீங்க வந்தீங்க அப்படின்னா எக்கடனும் உங்களுக்கு குறையிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கண்டிப்பாக படிப்படியாக விலகும். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள், பிரச்சனைகள், மன அமைதி இல்லாதவர்கள், அதே மாதிரி ஊரினுடைய எல்லை காவல் தெய்வத்தை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுப செய்து உங்களை தேடி வரும். கொடுத்த கடன் வசூலாக பைரவருடைய சந்நிதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமை நெய்தீபம் ஏற்று வந்தீங்க அப்படின்னா, அதை உங்கள் பேரை வந்து அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கடன்களும் நிவர்த்தியாகும். நான் ஏன் இதில் சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா வளவலன்னு பேசலை, என்ன விஷயமோ அதுதான் பேசுகிறேன். ஸோ இப்போ இந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு வந்து 1008 பரிகாரங்களை வந்து நம்ம அந்த புக்லெட்டாக போட்டு கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடனை தீர்ப்பதற்குண்ட அத்தனை விஷயங்களும் நான் கொடுத்துருக்கேன். 1008 விஷயங்கள் கொடுத்துருக்கேன், 1008 பரிகாரங்களாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்னது ஒன்று தான், இன்னும் நிறைய 1008 விஷயங்கள் இருக்குது. ஸோ புத்தகத்தை வாங்கி அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் ஒரு 100 செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய எல்லா கடனும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ புத்தகம் வேணும் அப்படின்னா 9380915802 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜிபிஆர் ஃபோன்பே பண்ணி நீங்கள் புத்தகத்தை வாங்கிக்கலாம். புத்தக கட்டணம் வந்து 651 ரூபாய் PDFல வாங்கிக்கிறது. கொரியரில் வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் கொரியரில் புக்லெட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கடனை திருப்பதற்கான வெற்றி பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.